ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ் சார்த்திகரே தேவிநாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது லக்னத்தில் அதிபதி இதான் தலைப்பு உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி வந்து உட்கார்ந்தா எந்த மாதிரி இருக்குங்கிறத பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பார்க்கலாம் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான துன்பங்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மறைவுஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளில் எட்டாம் அதிபதிங்கிறவர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிங்கம் அவமானம் கௌரவ குறைச்சல் விபத்து கண்டம் நோய் தலைமறைவு வாழ்க்கை இறந்து போவது போன்ற கெடுதல் பலன்களை தரக்கூடியவர் இது எல்லா லக்னங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நுணுக்கமான நிறைய டிஃப்ரென்ஸ் இதில் இருக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அட்டமாதிபதி லக்னத்திலேயே வந்திருந்தார்னா எந்த மாதிரியான வலிமையை பெறுவார் அவர் எப்படிப்பட்ட தொல்லைகளை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் லக்ன ஜாதகர்களுக்கு அட்டமாதிபதி வேற யாருமே இல்லைங்க லக்னாதிபதியே தான் லக்னாதிபதியே வந்து லக்னத்தில் ஆட்சி பெறும்போது இங்கே அட்டமாதிபத்தியம் வெகுவாக குறையும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவர் எட்டாம் இடத்திற்கு ஆறாம் இடம்ங்கிற லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருப்பார் இதில் செவ்வாய் வந்து தனது மூலத்திரிகோண ஆட்சி வீடான வலிமையான இடத்துலையும் இருந்துருவார் ஸோ இந்த இடத்துல அவர் லக்னாதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் அதிபதியாக செயல்படுவாரான்னு கேட்டார் ரெண்டையும் அவர் தான் செஞ்சாகணும் ஆனால் லக்னாதிபதியாக ஒரு எண்பது சதவீத பலன்களையும் தன்னம்பிக்கை முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதம் துணிச்சலான செயல்கள் துணிகர காரியங்கள் போன்றவற்றில் ஜாதகரே வலிமையுடன் ஈடுபடுது உடல் வலிமையை தரதும் செவ்வாதான் நல்ல துருதுருன்னு இருக்கிறது நல்ல உடல் வலிமையோடு இருக்கிறது வயோதிக தோற்றமில்லா இருக்கிறது ஆண்மைத்தன்மையோடு இருக்கிறது இதெல்லாம் கொடுத்துருவார் இதனால் ஏற்படுற நெகட்டிவான பலன்களையும் கொஞ்சம் கோபத்தினால வரக்கூடியது அவசரத்தினால வரக்கூடியது ஆத்திரத்தினால வரக்கூடிய சிக்கலையும் சேர்த்துத்தான் தருவார் நீண்ட ஆயுள் இருக்கும் திடகாத்திரமான உடல் அமைப்பு இருக்கும் நோயற்ற தன்மை இருக்கும் உடல் உறுதியோடு இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருக்கார் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார் ஒரு நான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துல அவர் நிற்பார் தன்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது நிச்சயமா இருக்கும் இந்த இடத்துல செவ்வாய் தனியாக இருக்கிறதோட குரு மாதிரியான ஏதாவது ஒரு சுபர் புதன் புதன் கூட இருந்துடலாம் தப்பில்லை சுக்கரன் இந்த மாதிரி சந்திரன் இதாராவது ஒருத்தரை வர வந்து சாந்தப்படுத்துற வல்லமையோடு இருந்தால் இது ஒரு யோகமான அமைப்பு ஸோ இங்கே அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்காருங்கிற நெகட்டிவ்ல எதுவும் தேவையே இல்லை லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபத்தியத்தையும் பெறக்கூடிய குரு லக்னத்தில் வந்து திக்பலம் அடைவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை ரெண்டாவது இவருக்கு வேறு நல்ல ஆதிபத்தியங்கள் எதுவும் கிடையாது பதினோராம் இடங்கிறது ஒரு அபிலாசைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய இடம்னாலும் கூட அது உபயஸ்தானங்கிற மூன்றாம் நிலை யோகம் விட போயிடும் ஸோ அந்த வகையில் இவர்களுக்கு குரு இங்கே லக்னத்திலிருந்து திக்பலம் பெறும்போது வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகளையும் சர்க்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து நேர்மையான விடாமுயற்சியால் அதை வந்து மீண்டு வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இந்த இடத்துல குரு பகவான் ஒரு மறைமுக சூட்சும வலுவையும் பெறுவார் ரெண்டு வலு ஒன்று திக்பலம்ங்கிற அமைப்பையும் அடைஞ்சிருப்பார் இன்னொன்று வியாழவட்டங்கிற தன்னுடைய ஸ்திர வீட்டு வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஜாதகர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அதனாலேயே இவர் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்திக்கக்கூடிய விதிகள் இருக்கும் மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக சிக்கல்கள் போன்றவை இந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே தான் ஸோ இந்த இடத்துல லக்கணத்தில் குரு அப்படிங்கிற அடிப்படையில் ரிஷபத்தில் அவர் உட்கார் போது சற்று ஜாதகருக்கு இளமைங்கிறது கடும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வபு வழக்குகளையும் கொடுத்து தான் வாழ்க்கை பாடத்தை தந்து தந்து அனுபவ ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் மிதன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான்கிறனால இங்கே இவருக்கு அட்டமாதிபத்தியத்தை விட பாக்கியாதிபத்தியம் சிறப்பாகவே வேலை செய்யும் ஆயினும் சனியோடய இயல்பான குணங்கள் லக்னத்துக்கு பாதிப்பை தரும் ஏன்னா மிதுன லக்னம் ரொம்ப ஸ்பீடானது ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதனால் வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் போய்கிட்டே இருக்கக்கூடியது அதற்கு இவர் ஒரு கடிவாளம் போடுவார் அதீத வேகம் எடுக்கும் காருக்கும் பிரேக்குங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா சமீபத்தில் கூட ஒரு காணொலியில் வீடியோவில் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தர் போய் இந்த நிமிஷம் சாக போகிறோன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே செத்தாங்க அந்த வீடியோ ரொம்ப பெரிய வைரலாக பரவிகிட்டு இருந்தது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது விதின ஜாதகர்களுக்கு லக்கணத்தில் சனி இருப்பது நல்லது நீண்ட ஆயுளை தரும் நிதானத்தை தரும் பொறுமையை தரும் புத்திசாலித்தனத்தை தரும் எதுலேயும் அவசரப்படாமல் இந்த முந்திரி கொட்டத்தனம் இல்லாமல் அவசர கொடுக்கத்தனம் இல்லாமல் வாழ்க்கையில் போராட போராட்டங்களை மூலமாக வெற்றிகளை சுவைக்க வைக்கும் ஸோ இந்த இடத்துல அவர் வந்து லக்னாதிபதி லக்னத்தில் அட்டமாதிபதி இருக்காங்கிறதோட கூட பாக்கியாதிபதியாக அவர் செயல்படுறதே அதிகமாக இருக்குங்கிறனால இவங்க பெருசாக கவலைப்பட தேவையில்லை கடகலக்கணத்திற்கு அது அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது சனி பகவான் கடகலக்கணத்துக்கு ஒரு மந்தத்தனத்தை கொடுத்து ஏற்கனவே அவங்க பயங்கரமாக யோசிப்பாங்க கடகலக்கணக்காரங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நூறு வாட்டி யோசிப்பாங்க மாற்றத்தை அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை கொண்ட லக்னம் கடை வேகமான மாற்றம் அது சந்திரன் வேகமான கிரகம் தான் வேகம் இவங்களுக்கு பயங்கர ஸ்பீடாக இருக்கும் ஆனால் உடம்பு அந்தளவுக்கு வேகமாகலாம் மாறுறதையெல்லாம் விரும்பவே மாட்டாங்க இவர்களுக்கு சனி பகவான் வந்து லக்னத்தில் வந்து உட்காரும்போது ரொம்ப மந்தத்தனம் அதிகமாகும் நிதான போக்கு ரொம்ப அதிகரிக்கும் நீண்ட ஆயில் கொடுக்கும் அட்டமாதிபதிங்கிற முறையில் சனி வந்து லக்னத்தோடு தொடர்பு கொடுக்கும்போது ஆயுள் பலம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையின் மத்திய பய வயது வரைக்குமே பெரிய சாதனைகள் ஒன்றும் இல்லாத மாதிரியே லைஃப் நாற்பது வயசுக்கு மேலே தான் அப்படியே பைய ஆரம்பிக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் வேறு சுபர்களின் நினைவு இதை மாற்றும் அதனால் கடகலக்கணத்தில் சனி இருக்கிறதுங்கிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது சிவலக்கண ஜாதகர்களுக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா விசித்திரமான ரெண்டு நிலை கொண்டவராக இருப்பார் ஒன்று பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான் அட்டமாதிபதி அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதியாக அவர் வந்து வலுப்பெறுகிறாருங்கிறது தான் ஒன்று ஏன்னா அஞ்சாம் இடத்துல தான் அவர் நேரடியாக பார்ப்பார் எட்டாம் இடத்துக்கு ஆரில் அவர் மறைஞ்சிருப்பார் திக்பலமும் பெறுவார் ஸ்திர வீடுங்கிறதுனால வட்டங்கிற அடிப்படையிலேயும் அமையும் நல்ல பூர்வ புண்ணியம் நல்ல குழந்தைகள் கௌரவ மிகு செயல்கள் புகழ் அந்தஸ்து நல்ல வாழ்க்கை துணை நல்ல பங்காளிகள் சமுதாயத்தில் மரியாதை குழந்தை அணுகிற நல்ல பலன்களே மிகுதியாக இருக்கும் இந்த இடத்துல அட்டமா ஆதிபத்தியங்கிறது பார்த்திங்கன்னா சும்மா வெறும் ஒரு பத்து பர்சன்ட் கூட இருக்காது இதில் லக்கணத்தில் ஒரு திக்பலங்கிறனால பூர்ணமான ஆயுள் பலம் வெளியூர் வாழ்க்கை ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் தன காரகன் என்பவன் லக்னத்தில் திக்பலங்கிறனால நல்ல பொருளாதார வசதிகள் போன்றவற்றை கொடுத்துருவார் ஸோ இங்கே எட்டாம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்காருன்னு எந்த விதத்துலையும் நெகட்டிவே கிடையாது ஆனால் கனி ஜாதகர்களுக்கு அப்படி இல்லை மூணு எட்டு கூடிய செவ்வா வந்து லக்னத்தில் உட்காரா போட்டு படுத்தி எடுத்துருவார் ஜாதகர் இயல்பாகவே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் புத்திசாலித்தனமும் கொண்ட இவர்களை முரட்டுத்தனம் முன்கோபம் பிடிவாதம் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சிட்டு பிரச்சனைகளை சந்திப்பதுங்கிற மாதிரியான ஒரு முரண்பாடான மனிதராக மாத்திடுவார் உடலும் செயலும் பலகீனமாக இருக்கும் ஆனால் உள்ளம் ரொம்ப உறுதியாக இருக்கிற மாதிரி இவங்களாம் நினச்சிக்கிட்டு கஜா முஜான் எதையாவது பண்ணி வாழ்க்கையே கந்தரகோளம் வைக்கிறவாங்க ஸோ இந்த இடத்துல கன்னி லக்னமாகி லக்னாதிபதி வலுப்பெறாத நிலையில் அட்டமாதிபதியான செவ்வாய் வந்து உட்காரதுங்கிறது நிச்சயமாக ஜாதகருக்கு நல்ல பலன் கிடையாது இதை சார்ந்தப்படுத்த லக்னாதிபதியான புதன் வலுப்பெற வேண்டும் அந்த இடத்துலேயே சுக்கிரன் இருந்து செவ்வாயை சார்ந்தப்படுத்தணும் இல்லை குரு எங்கேயாவது இருந்து பார்த்து அவரை கொஞ்சம் பவரை குறைக்கணும் துலாலக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவர் லக்னாதிபதி ஆயிடுவார் லக்னாதிபதி ஸ்ட்ராங் அப்படிங்கிற அடிப்படையில் தொண்ணூறு சதவீத நல்ல பலன்கள் தன்னம்பிக்கை பெண்களால் ஆதாயம் குடும்ப உறவுகளால் முன்னேற்றம் பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான தொழில்களை செஞ்சு அதில் மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாக போயிடுமே ஒளியே இது வந்து மோசமான அமைப்பு இல்லைன்னு சொல்லிடலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெறதுங்கிற அந்த அடிப்படை விதிகளே துலா லக்னத்துக்கு சுக்கரன் லக்னத்திலே இருக்கும்போது பொருந்தி வரும் ஸோ இது நெகட்டிவ் பலனில் கண்டிப்பாக வரவே வராது ஒரு அஞ்சு சதவீத நெகட்டிவ் இருக்கும் அதுவும் கூட பெரிய யோகத்தை கெடுதலை தராத அமைப்பாகவே இருக்கும் விருச்சிக லக்கணத்துக்கு அப்படி எடுத்துக்கவே முடியாது லக்கணத்தில் புதன் திக்பலம் ஆவார் அவர் அட்டமாதிபதி ப்ளஸ் லாபாதிபதி அட்டமஸ்தானத்துக்கு ஆறுல மறைகிறானு கூட ஜாதகரை கிரிமினல் ஆக்கிடுவார் குறுக்கு வழியில் யோசிக்க வைக்கிறது மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய லாபமே முக்கியங்கிற மாதிரி நினைக்க வச்சது ஏன்னா அவர் லாபாதிபதியும் இல்லைங்களா சுய லாபம் அதிகம் உள்ளவராக சுயநல புலிகளாக ஆக்கி ஊற்றுவார் சொந்த உறவுகளே குடும்ப உறவுகளே வெறுத்து ஒதுக்கும் தன்மையை கொடுத்துருவாரு எதை பற்றியும் கவலைப்படாம ஆனா தன்னுடைய பாதையில முன்னேறி போய்கிட்டே இருப்பார் இதில் விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு முன்னேற்றம்ங்கிறது உறுதியா இருக்கும் ஆனால் அதற்கு அவர்கள் கொடுக்கும் விலைங்கிறது உயிர் உறவுகள் யாருமே நம்பாத தன்மை மற்றவர்கள் அஞ்சி ஒதுங்கும் ஒரு மனிதராக மாற்றிவிடும் தன்மையை புதன்கி கொடுத்துருவார் இங்கே லக்னாதிபதியும் தனிப்பட்ட முறையில் வலுப்பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது ஒரு விரும்பத்தகாத அமைப்பாவே இருக்கும் தனுசலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி சந்திரன் மிக நெருங்கிய மித்தர் நண்பருங்கிற அடிப்படையில் ஒரு வளர்ந்து சந்திரனா லக்னத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா ஜாதகரை வெளியூர் வெளி தேசம் வெளிநாடு கொண்டுட்டு போய் வச்சு ஜாம் ஜாம்னு பழகி வச்சிருவார் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் பொருளாதார வெற்றிகள் அனைவருக்கும் பிடித்த மாதிரியான இலகிய மனோ குணங்கள் கொண்டவராக மாற்றிடுவார் அதே தேய்பிரையில ரொம்பவும் நெருக்க நெருக்கவில்லங்கமான அமைப்பில் இருந்தாருன்னா கஷ்டப்படுற சூழ்நிலைகள் தொழில் செஞ்சு லாஸ் பண்றது குடும்பத்தை பிரிஞ்சு வெளியில தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை போன்றவற்றை ஏற்படுத்தி ஜாதகரை உண்டு இல்லைன்னு சந்திரனுக்கு மட்டும் இந்த ரெட்ட வேடம் எப்பயுமே பொருள் கும்பலக்கண ஜாதகர்கள் மகர லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி சூரியன் லக்னத்தில் வந்து உட்கார்றது சிறப்பு அல்ல ஜாதகருக்கு இளமை காலம் மிக சோதனையானதாகவே இருக்கும் சூரியனுக்கு இந்த இடத்துல ஒரு மறைமுக வலு உண்டாகும் உத்தராயண புண்ணிய காலத்தை ஆரம்பிப்பார் தை மாதம் தான் சூரியன் வந்து மகரத்தில் உட்கார முடியும் கீழ்நிலை எண்ணங்கள் சிந்தனைகள் தகப்பன் மகன் உறவுக்கு ஆகாமல் போய்விடுவது அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது அரசு உதவிகள் எதையும் பெற இயலாத நிலை தகப்பனாதி வர்க்கத்தின் மூலம் பகை பெறுவது பூர்வீக சொத்துக்கள் இல்லாமல் போவது கண் நோய் ஏற்படுவது மகர லக்கணமாக இருந்து சூரியன் லக்கணத்தில் உட்கார்னால ஒரு கண் அவுட்டு பார்த்தோன்னே கண்டு வச்சலாம் கண்ணாடி போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் தான் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் பேசும்போது அருமையாக தெரியும் இல்லை ஏதாவது ஒரு கண்ணுக்கு பார்வை திறன் குறைபாடாகவே இருக்கும் அட்டமாதிபதியாக சூரியன் போது மேக்சிமம் வலது கண்ணில் எஃபெக்ட் பண்ணுவார் அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாதுங்கிற இல்லை சனியோட வீட்டில் சூரியன் கண்டிப்பாக முரண்பாடான ஒரு அமைப்பை இவர்கள் பெறுவார்கள்ங்கிறது விதியாக இருக்கும் இளமை கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் தன்னுடைய மன உறுதியாலும் வைராக்கியத்தினாலும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் ரொம்ப பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க ஏன்னா வைராக்கிய காரகன் சூரியன் அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமாக வைராக்கியம் இருக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சீக்கிரமே தள்ள வாழ்க்கையாயிடும் இது ஒரு நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ் கண் பார்வை பாதிப்பு இருக்கும் முடி குதறது அதிகமாக இருக்கும் வழுக்க மண்டையாக இடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் முடி குறைபாடு அப்படிங்கிறது இயற்கையிலேயே வரும் உஷ்ண ஆதிக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியான புதனே அட்டமாதிபதியா வரதுனால இங்கே பூர்வ புண்ணியாதிபதி லக்கணத்தில் திக்பலங்கிற மாதிரியான அமைப்புல வரும் குலதெய்வ அனுகிரகம் நல்ல குழந்தைகள் கிடைப்பது அதனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவது மந்திர சக்தி உபதேசம் பெறுவது விஷ்ணு வழிபாட்டினால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வது புத்திரர்கள் பிறந்த பிறகு வாழ்க்கையில பொருளாதார வெற்றி அதிகரிக்கிறது தூர போகிறது போறது திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புறது பங்குச்சந்தையில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கப்பெறுவதுங்கிற மாதிரி இங்கே இவங்களுக்கு புதன் உட்காரத கெடுதல்னு சொல்லவே முடியாது மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எட்டமாதிபதி உச்சம் பெறுறார் ஆயுள் தீர்க்கமாக கொடுப்பார் ஆனால் வாழ்க்கையில் செகண்ட் ஹாஃபில் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் லைஃப் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைப்பாங்க பெண்களால் அடிக்கடி சரிவுகள் சிரமங்கள் பிரச்சனைகள் வரும் சகோதர வர்க்க அதுவும் குறிப்பாக பெண் சகோதர வர்க்கத்தோடு கடுமையான போராட்டம் சிக்கல் வரும் இவங்களை ஜென்ம விரோதிகளை அவங்க தான் நினைப்பாங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போன்றவற்றை சந்திக்க வைக்கும் அத்தனைக்கும் மூலாதாரமாக பெண்தர்மம் இங்கே சுக்கரன் உச்சம் பெறுறதுனால அதிகமான சுகப சுக லாபங்களை எதிர்நோக்கி சுகத்துக்காகவே என்ன வேணாலும் செய்யலாங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இங்கேருந்து காலையில் துபாய் கிளம்பி போய் அங்கே ஒரு காப்பி குடிச்சிட்டு வந்தேன் இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் செலவாச்சு ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரியான மனோ நிலையை இந்த சுக்கரன் மீன லக்னத்தோடு உச்சம் பெற்று தனித்து தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுத்துவார் ஸோ இது கண் கொஞ்சம் கடிவாளம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இது பன்னெண்டு லக்கணங்களுக்கும் லக்கணத்தில் அட்டமாதிபதி இருந்தால் ஏற்படும் சிறப்பு பலன்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் நடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்